ஆண்டவராய தேவன் என்று உனக்கும் எனக்கும் தருகிற வேத வார்த்தை உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். இடுவேன் என்று சொல்லல, இட்டேன் என்று சொல்கிறார். ஆமென். ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கல்லிலே சொல்லலாமே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய மூலிகை ஞானஸ்தானத்தை பெற்று ஆண்டவராகிய தேவன் அழைத்து வைக்கிற ஐந்து அழைப்புல ஒரு அழைப்பு தீர்க்க தரிசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு அழைப்பு, ஒருவருக்கு ஒரு அழைப்பு, சிலவருக்கு ரெண்டு அழைப்பு, சிலவருக்கு மூணு அழைப்பு, சிலருக்கு ஐந்து அழைப்பையும் கொடுத்து வைத்திருக்கிறார் ஆண்டவராகிய தேவன். இன்று எரேமியாவை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் தேசத்திற்கு உன்னை தீர்க்கதரிசியாக உன் தாயின் கருவறையில் இருந்தே சொன்னது போல உன்னுடைய தாயின் கருவில் இருந்தே ஆண்டவராகிய தேவன் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார் தீர்க்கதரிசியாக. விசுவாசிக்கிறவர்கள் அல்லிலே சொல்லலாமே. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கருவில இருக்கும் போது ஆண்டவராகிய தேவன் தேசத்துக்கு திருச்சபை, தேசத்திற்கு திருச்சபைக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக, எச்சரிக்கையை சொல்வதற்காக, ஆசீர்வாதத்தை சொல்வதற்காக, கண்டித்து உணர்த்துவதற்காக ஆண்டவராகிய தேவன் தாயின் கருப்பிலிருந்து கருவிலிருந்து தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அவர் வார்த்தை சொல்கிறார். ஆமே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தட்டு, ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை சார் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சார் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சார் தேற்றுவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றி வருவோ என்னே சார் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றி வருவோ என்னே சார் தேற்றுவா. எனக்காக மறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சார் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சார் தேற்றுவா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் நிச்சயமாகவே உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவன், உன்னை அழைத்த தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன், உன்னை மகிமைப்படுத்துவா. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவுடைய வார்த்தையை, ஆண்டவுடைய வார்த்தையை சொல் என்று சொன்ன சொல்வதற்காக தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, உன்னை அழைத்து வைத்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆண்டவுடைய வார்த்தையை சொல்வதற்கு, ஆண்டவுடைய வார்த்தையை சொல்வதற்கு, ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை எடுப்பதற்கு துன்மார்க்க தரத்திலே
அபிஷேகம் பண்ணினது போல உன் தாயின் கருவிலே நான் உன்னை தீர்க்கதரிசியாக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக என்னுடைய வார்த்தையை தைரியமாக வைராக்கியமாக சொல்லுகிற கிருபையின் வரத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். நீ கலங்க வேண்டாம், நீ திகைய வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. நீ தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டதினால் வந்த நிந்தனைகள், வந்த உபத்திரவங்கள், கந்த வேதனைகள் நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் உன்னை விட்டு அகற்ற போகிறார், உன்னை விட்டு அகற்ற போகிறார், என்னை விட்டு அகற்ற போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. புதியன செய்திடுவார் இன்று முதல் புதிய செய்ய போகிறது தேவ பிள்ளையே. நீ காண்பாய், நீ காண்பாய். இன்றிலிருந்து கர்த்தர் புதியவைகளை புதியனவை அவர் செய்ய போகிறார். உன் துக்கங்கள் இன்றோடு மாறிவிடும், உன் துயரங்கள் இன்றோடு மாறிவிடும். ஏனென்றால் நானோ உன்னை தாயின் கருவிலிருந்தே உன்னை தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் வாக்கு தருகிறார். இன்று முதல் சபை பக்தி விருத்தியாக இன்று முதல் கர்த்தருடைய பயப்படுகிற பயம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாக கர்த்தர் நின்று கொண்டு ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதை உங்கள் கண்கள் காணும். எரேமியாவே, எரேமியாவே, உனக்கு உபத்திரவம் உண்டு. எரேமியாவே, உனக்கு பாடுகள் உண்டு, உனக்கு துக்கங்கள் உண்டு. ஆனாலும் உன் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவராகிய தேவன் உரைக்கிற சத்தத்தை கேட்டவனாக உங்கள் மத்தியிலே நிற்கிற ஒரு பேதுருவாக இன்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற இதோ இதோ வானம் திறக்கப்பட்டு சத்தத்தை கேட்கிற, வானம் திறக்கப்பட்டு சத்தத்தை கேட்கிற இதோ இதோ ஜாதிகளுக்கு திருச்சபைகளுக்கு தீக்க தரிசியாக உன்னை ஏற்படுத்தின, உன்னை ஏற்படுத்தின என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து உன்னை பார்த்து உன்னை பார்த்து உன்னை பார்த்து ஆண்டவர் ஆண்டவர் உரைக்கிற சத்தத்தை என் காதுகள் கேட்கிறது. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் உற்சாக கரங்களை கட்டி துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேய்ச்சுகிறார், அமைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேய்ச்சுகிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்து சொல்கிறார், உங்கள் உள்ளம் உனக்கு இருக்கிறதா? நொறுங்குண்ட நெருங்கும்
உனக்கு இருக்கிறதா? ஆண்டவராகிய தேவன் உன்னை தாங்கி தப்பித்து போவதற்கு வழியை உண்டாக்குவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். எரேமியாவை தேச தனங்கள், ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், வேதபாரர்கள் அவனை கொள்வதற்கு வகை தேடியும் ஆண்டவராகிய தேவன் அவனை தப்பி செல்வதற்காக அவனுடைய வேலை முடிகிற வரைக்கும், அவனுடைய டியூட்டி முடிகிற வரைக்கும் அவன் தலையில இல்லை ஒரு மயிரையும் அசைக்க முடியவில்லை, ஒரு முடியையும் அசைக்க முடியவில்லை. பவுலை பாருங்கள், பவுலை பாருங்கள், அவனுடைய வேலை முடியது வரைக்கும் சிறையில் போட்டார்கள், துக்கப்படுத்தினார்கள், கல் அறிந்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆனாலோ ஆண்டவர் கொடுத்த டியூட்டி முடிகிறது வரைக்கும் அவனை ஒன்றுமே சேதப்படுத்த முடியவில்லை. இன்று ஆண்டவராகிய தேவன் திருச்சபையை பார்த்து சொல்கிறார், உன்னை துக்கப்படுத்த முடியலாம், உன்னை வேதனைப்படுத்த முடியலாம், அழைத்த தேவன் நான் ஜீவனோடு இருக்கிறேன், அழைத்த தேவன் நான் ஜீவனோடு இருக்கிறேன், தப்பி சொல்லு வழியை நான் ஆயத்தப்படுத்துவேன். கலங்கிட வேண்டாம், நீ திகைத்திட வேண்டாம். எரேமியாவே நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை பலப்படுத்துவேன், நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை குணப்படுத்துவேன். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் நாயகன். ஊரில் ஒன்று வம்சத்துக்கு ரெண்டு உன்னை அழைத்து கொண்டு வந்து ஓஹோ என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன். உன்னை பார்த்து சொல்லுகிறார், தேசத்திற்கு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தீக்கு தரிசியாக உன்னை ஏற்படுத்தினேன். இது தேவனுடைய வார்த்தை, வரத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை. விசுவாசித்தவர்கள் மட்டும் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமே. தேவ பிள்ளைகள், தேவ திருச்சபையே, தேவ திருச்சபையே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். இதோ வானம் திறக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நிச்சயமாகவே இன்னும் அநேக பிணங்கள் உலகத்திலே சார சாரையாக விழும், அதெல்லாம் எரிவாய் மாறும் என்று ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்த வார்த்தையை இன்று என் மூலமாக தேசத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். விசுவாசித்தவர்கள் கரங்களை தட்டி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்க மனதுள்ளவர்கள், காதிருக்கிறவர்கள் கேட்க கடவுள், இதோ வானம் திறக்கப்பட்டு ஓ அவனுடைய சத்தத்தை கேட்டு விழுந்தவனாக, ஓ தரையிலே முகங்குப்புற படிந்தவனாக, உங்களுடைய சமூகத்திலே நின்று ஆவியிலே மகிமை பெற்றவனாக, மகத்துவம் பெற்றவனாக வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இந்த சபையிலிருந்து அறுப்பு போட்டு போனவர்கள் ஐயோ 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 ஐயோ, இதோ அவர்களுக்கு விடுவில் நட்சத்திரம் அணைக்கப்படுகிறது. ஒருவேளை மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஓ நான் அவர்களுக்காக இறங்குவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து, சபையை பார்த்து, திருச்சபை பார்த்து அவர் எச்சரிக்கிறார். ஓஹோ, புத்தி உள்ள ஆராதனை செய்யாத திருச்சபைகள், புத்தி உள்ள ஆராதனை செய்யாத திருச்சபைகளை நான் குலைத்து போடுவேன், மேய்ப்பர்களை குலைத்து போடுவேன், ஓ ஆசாரியர்களை சங்கரிப்பேன், குலைத்து போட்டு அவர்கள் ஓடி ஒளிந்தோ நமறைவதற்கு இடமில்லாமல் சலத்தை நான் உண்டாக்குவேன். அவர்கள் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அலறுவார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை கேளு. தேவனுடைய அழைப்பு பெற்று உன்னையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், ஓஹோ நான் உனக்கு பலனும் கேடகமாயிருக்கிறேன், உன்னை ஒருவனும் குற்றப்படுத்த முடியாது, குற்றப்படுத்துகிறவன் குற்றத்தில் விழுந்து நாசமடைந்து போவான் என்று ஆண்டவராகி தேவன் அவர் தந்த மனவாட்டி சபையாகிய திருச்சபையை பார்த்து ஆண்டவர் உரித்த சத்தமாய் கேட்கிறார், கரங்களை தட்டு எரேமியாவே நீ கலங்காதே, இது
நிச்சயமாகவே ஆண்டவருடைய கிருபைகளை நம்முடைய கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாசி எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். ஹாலேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமே. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு முழு மூச்சோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீசு விசாரத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எப்படி நிர்விசாரத்தோட? அப்ப அவ்வளவு கௌரவமா வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். எப்படி அவ்வளவு கௌரவமாக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்க? சிந்தனை டைவடிக்கும், சாத்தான் கொண்டு போயிடுவான். ஆமேன். ஆண்டவருடைய வசனத்தை ஒருமனமாய் கேட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். எரேமியாவை
யூதா ராஜ்யத்தின் தெற்கு பகுதிக்கு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டார். யூதா ராஜ்யத்தின் தெற்கு பகுதிக்கு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டார். அவன் 40 வருஷம் தீர்க்கதரிசன ஊழியம் செய்தான். ஆமென், ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. 40 வருஷம் தீர்க்கதரிசன ஊழியம் செய்தான். ஆமென். எருசலேமின் அழிவுக்கு முன்னும் நாட்களில், அழிவுக்கு முன்பான நாட்களிலும், பாபிலோனுக்கு தேவ ஜனங்களை கொண்டு போகப்பட்ட நாட்களிலும் எரேமியாவின் ஊழியம் நடைபெற்றது. எப்படி? எருசலேமின் அழிவுக்கு முன்பான நாட்களில் இருந்து பாபிலோனுக்கு தேவ ஜனங்களை கொண்டு போகப்பட்ட நாட்களிலும் எரேமியாவின் ஊழியம் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை அழிவு கொண்டு போட்ட காலத்திலும் எரேமியா தீர்க்க தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். சிறையாக்கப்பட்டு சத்ருவின் கட்டுக்கு அகப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போதும் எரேமியா தீர்க்க தரிசனம் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொன்னா சொல்லுவாங்க, பெரிய தீர்க்க தரிசியா, பெரிய பாஸ்டரா, ஏன் இதெல்லாம் தடுக்க முடியாதான்னு கேட்பாங்க. ஆண்டவுடைய சித்தத்தின்படி செய்கிறது தான் தேவ ஊழியம். தடுனா தடுக்கணும், விடுனா விடணும், தடுனா தடுக்கணும், விடுனா விடணும். பாவத்தில் மிதப்பதற்கு வழியை உண்டு பண்ணி கொடுனா கொடுக்கணும். பாவத்திலிருந்து பரலோகத்திற்கு போக்கு வழியை உண்டு பண்ணினா உண்டு பண்ணி கொடுக்கணும். இதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. ஆமென், ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எரேமியா ஒரு வீட்டிலையும் போய் பண்ண செய்ததில்லை, ஒரு வீட்டிலையும் வேலைக்காரனா இருந்ததில்லை, ஒரு மனுஷனுக்கு இஷ்டப்படி நடந்ததில்லை. அதனால் அவனுக்கு துக்கமும் வேதனையும் எரிச்சலும் தான் பட்டான், பெரிய பாடுபட்டான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவனாயிருந்தான், வைராக்கியமாய் ஆண்டவரிடம் சிநேகம் வைத்திருந்தார். ஆமேன், ஆமேன். யோசியா, யோவாஸ், யோகாக்கீம், யோகாக்கீம், சிநேகிக்கியா ஆகிய ராஜாக்களின் காலத்தில் எரேமியா ஊழியம் செய்தான். இவ்வளவு ராஜாக்களுடைய காலத்திலும் 40 வருஷமா அங்கு ஊழியம் செய்தான். இப்ப ஆண்டவருடைய எரிச்சலினால் புறஜாதிகளுடைய பலத்த கரத்தினால் அழிக்கப்பட்டு போவதற்கு இந்த ராஜாக்களும் ராஜாக்களுடைய ஜனங்களும் அகப்பட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலை தருவதற்காக, விடுதலை பெறுவதற்காக எரேமியா தீர்க்க தரிசியை நோக்கி வருகிறார்கள். அப்போது அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாக்கு உண்டாயிற்று. ஆமென், ஹாலேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் வேற ஒருத்தனுக்கும் தீர்க்க தரிசியாய் ஏற்படுத்தல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா குல ராஜாவின் ஜனங்களுக்கு. அப்பொழுது இப்படி 5-6 ராஜாக்களுக்கு மத்தியில் அவங்களோடு அவங்களை அரசாட்சி செய்யும் போது எரேமியா தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போது இந்த ராஜாக்களுக்கு இக்கட்டு வருகிறது, வேதனை வருகிறது, துக்கம் வருகிறது. மற்ற ராஜாக்கள் இவர்களை பிடித்து கொண்டு போகக்கூடிய சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்போது ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார்கள், உன்னை போல, என்னை போல. உலகத்தில் கௌரவமாய் வாழ்ந்தோம், பணக்காரனா வாழ்ந்தோம், ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தோம், ஆச்சரியமா வாழ்ந்தோம், மனமந்த வாழ்க்கையில வாழ்ந்தோம். நெருக்கப்பட்ட போது வியாதிகள் வந்து, பிசாசின் உபத்திரவம், பாடுகள், கடன் பிரச்சனை, உபத்திரவம், வியாதனை, துக்கம் வந்த போது, துக்கம் வந்த போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். ஆமென், ஹாலேலூயா. இதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென், ஹாலேலூயா. அப்போது எரேமியா தீர்க்க தரிசியின் மூலமாக இந்த ஜனங்களோடு உரையாடுகிற உரையாடல் தான் நாம் இன்று தியானிக்க போகிற செய்தி. ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப இந்த எரேமியா தீர்க்க தரிசியோடு அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை இன்று உங்க போதகரோடு உங்களுக்கு சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன்.
விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள், இருதய கடினம் உள்ளவர்களும் பாக்கியவான்கள். மாற்றமே இல்லை. ஏன்னா ரெண்டுல ஒரு இடத்துல போயிருவோம். விசுவாசிக்கிறவங்க பரலோகத்து போகணும், விசுவாசிக்காதவர்களும் கீழே ஒரு பரலோகம் இருக்கு, நரகம் அங்க போகணும். ரெண்டு பேரும் பாக்கியவான்கள். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்துல கொஞ்சம் தரித்திரனா இருப்பான், விசுவாசிக்காதவன் இந்த உலகத்துல கொஞ்சம் ஐஸ்வர்யமா ஆடம்பரமா ஜாலியா அப்படி நினைச்ச ஃபேண்ட் போட்டு, நினைச்ச சட்டு போட்டு, நினைச்ச ட்ரெஸ் உடுத்து வாழலாம். அப்ப அவங்களும் பாக்கியவான் தானே, பாக்கியவான் தானே. அதோடு கூடி அவர்கள் சீரழிந்து கெட்டு போவார்கள் என்பதை அறியாத பாக்கியவான்கள். ஆமே. அப்படி இருவரும் பாக்கியவான்கள். நீ எந்த பாக்கியவானாய் இருக்க போகிறாய் என்பதை நீயே புரிந்து கொள். தங்கள் எதிரிகளிடமிருந்து விடுதலையை பெற நாடினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். தங்கள் எதிரியிடமிருந்து விடுதலை பெற உள்ளத்தில் நாடினார்கள். ஆமேன். அப்பொழுது எரேமியா அவர்களை பார்த்து, விடுதலை பெற தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் என்று உரைக்கிறான். எப்படி விடுதலை பெறணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க பாவம் உங்களை விட்டு மாறணும். உங்கள் பாவம் உங்களை விட்டு மாறாத வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக பாவங்களை சுமந்து சிலுவையிலே பாரத்தோடு சிலுவையை கொல்கதா மேட்டிலே சுமந்து கொண்டு போய், சுமந்து கொண்டு போய் அந்த கொல்கதா மேட்டிலே கர்த்தரை சிலுவையில் அறைந்து சாட்டை அடித்து முள்முடி சூட்டப்பட்டு ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் தன் இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து மீட்ட உங்களை அவர் எச்சரிக்கிற ஒரு வார்த்தை, பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவ சர்வ வல்லவ, நீர் நல்லவ சர்வ வல்லவ, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஐயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. இப்படி ஆண்டவராகிய தேவன் உன் பாடுகளையும் உன் உபத்திரவத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்து அவருடைய இரத்தத்தினால் விலைக்கிரயமாக பெற்றிருக்கிற நீ பாவம் செய்யக்கூடாது என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், ஆண்டவரை கனப்படுத்தாதவர்களாய் இருந்தால், ஆண்டவருடைய ஆராதனைகளை புறந்தள்ளுகிறவர்களாய் இருந்தால், ஓய்வு நாளை அசட்டை செய்கிற குடும்பத்திற்கு சாபம். இதற்காண்டவராகிய தேவன் பாடுகளை அனுபவித்தார். அவர் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஓய்வு நாளாகிய அவரை துதிக்கிற ஞாயிற்றுக்கிழமை, அவர் உயிர்த்தெழுந்த பரிசுத்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அவமானதாய் தள்ளுவதற்கு, அவமாக்குவதற்கு, அது நிர்மூலமாக்குவதற்கு, நிர்விசாரமாய்ப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்னை அழைத்து வைத்தார். நோ, இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலையும் நீ பாவம் செய்யாத.
ஆமே அப்பொழுது எரேமியா அவர்களை பார்த்து விடுதலை பெற ஒண்ணே ஒன்னு நீங்கள் செய்ய வேண்டும் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொன்னார் ஆமென் ஹalleluya பாவங்களை விட்டு மனம் திரும்பினால் ஒருவேளை ஆண்டவர் இரக்கப்பட்டாலும் படுவார் அது உண்மையாக தீர்மானமாய் கட அதிலும் உனக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அவருடைய இரத்தத்தினால் ஒரு தடவை நீ விலையற பெற்ற இரத்தத்தினால் அவர் விலைக்கு வாங்கி கிரயமாக வைத்து அவர் என்கேஜ்மென்ட் முடிச்சிட்டு போயிட்டார் ஆமென் என்கேஜ்மென்ட் முடிச்ச என்ன தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை அது ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார் அந்த வார்த்தை தேவனுடைய இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோடு இருக்கிறது கிருபையினாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடக்க உடுக்க கற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் உன்னை பார்க்க வருவார் அதுதான் மூழ்கி ஞான ஸ்தானம் உன்னை பார்க்க வந்து வெண் வஸ்திரத்தை உனக்கு தரிச்சிட்டு அவ திரும்ப போவார் உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிய இதுதான் யூதருடைய திருமண முறை ஒரு யூத குலத்தில் ஆம்பிள்ளை போய் போய் பெண்ணை பார்த்ததும் எத்தனை லட்சம் குடிப்பியா நீங்க நகை ஒன்னு நம்ம போட மாட்டோம் இருந்தாலும் எத்தனை லட்சம் ரூபாய் செக் தருவீங்க எத்தனை சொத்து தருவீங்க தங்கி தாம்பாரம் குடும்பம் நடத்துவதற்கான அவனுக்கு வசதிக்கு ஏற்ற ஒரு வீடை கட்டுவார் ஒருவேளை ஒரு ரூம் இல்லாவிட்டா ஒரு பெரிய பங்களா அவருடைய வசதிக்கு ஏற்றது போல கட்டி முடிந்ததும் வாரன் என்று மனவாட்டிட்டு சொல்ல மாட்டானா இவனும் இவனுடைய தோழர்களும் சேர்ந்து அதுதான் மனவாளனும் ஆண்டவரும் ஆண்டவரோடு சேர்ந்து பரிசுத்தவான்களும் தோழனும் சேர்ந்து மனவாட்டிய வீட்டுக்கு போவாங்களாம் மனவாட்டிக வீட்டுக்கு போகும்போது அவளுக தோழியோடு மனவாட்டி ஆயத்தமா இல்லாட்டா விட்டுட்டு வந்துடுவானா விட்டுட்டு வந்தா அந்த மனவாட்டியே அவளுடைய மரண காலம் வரைக்கும் இன்னொரு யூதா குலத்து மணமகன் அதாவது ஒரு மனுஷன் திருமணம் செய்ய கூடாது செய்ய மாட்டானா ஆமென் ஆமென் அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு அதாவது மூழ்கி ஞானஸ்தானத்தை தந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவர் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்துட்டு பரிசு பொருட்கள் ஆவியின் மகத்துவம் வல்லமை வரங்களை கிருபைகளை தந்துட்டு போயிருக்கிறார் உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டி முடிக்கும் போதுதான் உன்னுடைய வருகை ஆண்டவருடைய வருகை உனக்காக இருக்கும் ஆமென் வரும்போது நீ அவருக்கு ஆயத்தமான அவருக்கு விருப்பமான காரியத்தை செய்யாமல் ஆயத்தப்படாம இருந்தா கைவிடப்பட்டு போவோம் 7 வருஷம் உபத்திரவ காலம் அதுல கொடுமையும் வியாதனையும் துக்கமும் துயரம் அப்ப ஒரு யூதா குலத்து ஆண்மகன் திருமணத்துக்காக நிச்சயாம்பலத்தை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்திரீ அவளுடைய இஷ்டத்தின்படி நடக்கப்படாது ஒடுக்கப்படாது திரியப்படாது இதுதான் உண்மையான ஞானஸ்தானத்தினுடைய முறை இப்ப ஆண்டவராகிய தேவன் உன்னை அவருடைய மனவாட்டியாக மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்பட்டு ஒரு வெண் வஸ்திரத்தை கொண்டு வந்து உனக்கு போர்த்திட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி நடக்கும் மனம் போல விருப்பம் போல பொட்டு வச்சியது கண்மை போடியது அசிங்கம் பண்ணுகிறது புருவத்தப்படுங்கிறது இன்னும் அநியாயம் இன்னும் அநியாயம் மனம் வந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறனா கைவிடப்பட்டு போவோம் ஆமென் ஹாலேலூயா இதுதான் மனம் திரும்புன்னு சொல்லியது சும்மா மனம் திரும்பினா சோத்ரான் ஆண்டவரே இன்று உம்மிடம் நான் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டேன் ஆமேன்
இதெல்லாம் மனம் திரும்புறது. மனம் திரும்பினா ஆண்டவருக்கு நீ என்கேஜ்மெண்ட் முடிச்சணும். மணவாளனுக்கு மணவாட்டியா நீ மாறணும். மாறின பிறகு மணவாளனுடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு காரியத்தையும் செய்யப்படாது. எது வேண்மெங்கிலும் மணவாளன்றே கேட்டு புரிந்து யோசித்து நீ செய்தால் அது உனக்கு நலமாயிருக்கும். இப்ப புரிஞ்சுதா? ஞானஸ்தானம் மனம் திரும்புதல்னா என்ன? புரிஞ்சா புரிஞ்சிடுங்க, புரியலைங்க விட்டுலுங்க. ஏதோ ஒரு கல்யாணம் யூத காலத்தில் நடந்து அவன் வீடை கட்டினான் போனான் பெண்டாட்டியை கூட்டிட்டு வந்தான் வச்சு குடும்பம் நடத்தினான்னா அப்படி நினைச்சிடுங்க. ஆமேன், ஹாலேலூயா. நம்ம ஊர்ல உள்ள பிள்ளையெல்லாம் நினைப்பினோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெண்ணுக்காக ஒரு வீடை கட்டினாய், அப்ப வீடை பார்த்து பார்த்து செய்தான், போன்ல அடிச்சு உனக்கு எதெல்லாம் பிடிச்சேன்னு கேட்டு கேட்டு செய்தான், இவ போம்ப கொஞ்சம் ஆயத்தம் இல்லையா, ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டிருந்தாளாம் மாத்துக்கு, இல்லை செருப்பை கலத்தி போட்டிருந்தாளாம், இல்லை அனில் மூட்டை அல்ல ஒரு காரியத்தை செய்யாம இருந்திருந்தா அதுக்குன்னு தள்ளிட்டு வந்தானே. இவன் எல்லாம் கிறுக்குவ, என்ன சொல்லுவனும், இவன் எல்லாம் கிறுக்குவ, வாழ தெரியாதவன் சொல்லுவேனா? உலகத்தில் அதுதான், ஆனா உன்னதத்தில் அப்படி அல்ல. கைவிடப்பட்டா கைவிடப்பட்டது தான். அடுத்தது நம்முடைய வாழ்க்கை 7 வருஷம் உபத்திரவ காலம், அதை பற்றி சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆமேன். அப்பொழுது எரேமியா அவர்களை பார்த்து விடுதலை பெற தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றான். மாறாக நெருக்கத்தினால் மனம் திரும்ப வேண்டும், ஆனாலும் மாறாக நெருக்கத்தினாலும் தேவனுடைய நியாயத்தையும் தேவனையும் புறக்கணித்தால் தண்டனை பெறுவீர்கள் என்று எச்சரித்தான். எப்படி? உங்களுக்கு நெருக்கம் வரும்போது, உபத்திரம் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பண கஷ்டங்கள் வரும்போது, மனவேதனை வரும்போது, ஆண்டவருடைய ஆண்டவருடைய நாமத்தையும் புறக்கணித்து ஆண்டவருடைய திருச்சபையும் ஆண்டவருடைய சத்தியத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய வசனத்தையும் புறக்கணித்தவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறான் எரேமியா. இதை சொன்னதுனால ஜனங்களுக்கு கொஞ்சம் கண்ணு கடிதான், கொஞ்சம் குழப்பந்தான். ஆமென், 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 ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவனையும் புறக்கணித்தால் தண்டனை பெறுவீர்கள் என்று எச்சரித்தார். எரேமியாவின் செய்தியினாலும் தேவனிடம் இருந்த அவனுடைய பக்தியினாலும் அதிகமான எதிர்ப்பையும் துக்கங்களையும் அனுபவித்தான். ஆமென். நீங்க அப்படியே படிச்சுட்டு வாருங்க, 1வது வசனத்தில் என்று இதெல்லாம் அங்க இருக்குதா? என்ன சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் அங்க இருக்கு. ஆமென். இவன் ஆண்டவரிடம் வைத்த பக்தியினாலும் ஆண்டவருடைய சத்தியத்தை செய்தியினால் பேசினதினாலும் கடிந்து கொண்டு நீங்கள் மனம் திரும்பினாலும், மனம் திரும்பினாலும் உலக நெருக்கடி வரும்போது, உலக உபத்திரம் வரும்போது ஆண்டவரையும் ஆண்டவருடைய நாமத்தையும் வீணில வழங்கினா, தூசித்தா, ஆண்டவரை கனப்படுத்தின குறைஞ்சா, நீ உங்களுக்கு ஐயோ என்று எச்சரிக்கிறார். எச்சரித்தது சரியா தவறா என்று உங்களிடம் நாம் விடையை எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எரேமியா சொன்னான், அதுதான் ரைட். ஆமென். இதனால ஜனங்களுடைய எதிர்ப்பையும் ஜனங்களுடைய கோபத்தையும் ஜனங்களுடைய நெருக்குதலையும் அவன் அடைந்தான். அப்போதுதான் சொன்னார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன் என்று சொல்லி எரேமியாவை தேற்றினார். துக்கங்களை அவன் அனுபவித்தான். ஆமேன், ஹாலேலூயா. ஆனால் தேவன் எரேமியாவை தாயின் கற்பத்திலிருந்தே தெரிந்து எடுத்தது போல் இன்று உன்னையும் தாயின் கற்பத்திலிருந்தே தெரிந்தெடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். வாசி 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளியில் வரக்கும் உன்னை பரிசுத்தம் பண்ணி நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு நீர் கத்தரிசியாக கட்டளையிட்டேன் என்று அன்று எரேமியாவை பார்த்து சொன்ன தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, உனக்கு அதற்கேற்ற பலனையும் தருகிறார். ஆமேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. உபத்திரவம் வந்தாலும் நன்மைக்கு, தீமை வந்தாலும் நன்மைக்கு,
ஏச்சி வந்தாலும் நன்மைக்கு பரிகாசம் வந்தாலும் நன்மைக்கு நிந்தை வந்தாலும் நன்மைக்கு ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் அசூசி பண்ணாமலும் ஆண்டவருடைய சமூகத்தை அசிங்கம் பண்ணாமலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அடுத்தவர்களை பற்றி கோள் சொல்லாமலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அடுத்தவர்களை நிந்திக்காமலும் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாயிருந்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னது நிமித்தம் உனக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் கிருபையின் பலத்தினால் உன்னையும் என்னையும் தாங்குவார். ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆதலால் நீ ஒருவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒருவருக்கும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னை அழைத்தது என்னை அழைத்தது ஆண்டவராகிய இயேசு. உலக மனுஷனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்தை கொல்லுகிற எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மாவை கொல்ல வல்லவராயிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும் பயப்படு. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:8-10. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னுடனே இருக்க ஆண்டவராகிய தேவன் இன்று உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ உலக மனுஷனுக்கு உலகத்தாருக்கு உலகத்தின் பிசாசுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னை காக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசித்தவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவர் என்னை நடத்துவார் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவனுடைய மகிமையை தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ளலாமே. கரங்களை தட்டு கரங்களை தட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இவர்களுக்கு பயப்படாதே இவர்களுக்கு பயப்படாதே. உன்னை அழைத்தவர் நான் அல்லவோ, உன்னை அழைத்தவர் நான் அல்லவோ, நான் அல்லவோ. நீ இவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல சொல்லுகிறார். ஆமே. 9 கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை என் வாயில் உன் வாயில வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆண்டவர் வார்த்தை வைத்த பின்னாடி அந்த வார்த்தையை எதிர்க்கிறவர்களுக்கு ஐயோ, அந்த வார்த்தையை அசூசிப்படுத்துகிறவர்களுக்கு ஐயோ, அந்த வார்த்தையை குற்றம் கண்டுபிடிப்பவர்களுக்கு ஐயோ, அந்த வார்த்தைக்கு குற்றப்படுத்துகிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நாவிலே அவருடைய கரத்தை தொட்டால் அக்னியை தொட்டால் வருகிற வார்த்தை அது லேசாகவும் இருக்கும் கடினமாகவும் இருக்கும். அதற்கு உன் உள்ளத்தை தாழ்த்தி ஆண்டவரிடம் தன்னை மனம் திரும்பும்படி ஒப்பு கொடுத்தால் பாக்கியவான். வாசி 10 பார் பார். பிடுங்கவும் பிடுங்கவும் இடிக்கவும். எப்படி? ஆண்டவர் சொல்றார், நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய நாவில என்னுடைய வார்த்தையை வைக்கிறேன். பார் பிடுங்கவும். வாசி பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் கட்டவும் நாட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் உன்னுடனே சொல்லுகிறார். ஆமென். சும்மா ஆசீர்வாதம் அது மட்டும் இல்ல, அதையும் தரகு வைப்பா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் ஒரு தரம் ரெண்டு தரம் மூன்று தரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சாட்சியோடு உன்னை எச்சரித்து நீ மனம் திரும்பாவிட்டால் எபிரேயர் 10:29 சொல்லப்பட்டிருக்கிறது போல ரெண்டு மூன்று சாட்சிகளினால் நீ உணர்வுறவாவிட்டால் உனக்கு உணர்வு உண்டாகாவிட்டால் ஆண்டவுடைய இரத்தத்தையும் ஆண்டவுடைய ஆவியை நிந்தித்ததினால் எவ்வளவு கொடுமையான பாடு உண்டு என்று நீங்கள் யோசிக்க வேண்டுமா? எரேமியாவை இஸ்ரவேல் ஜனங்களை கட்டவும் நாட்டவும் அழுக்கவும் வாசி பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. இதுக்கு அடுத்து அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அத்தனை பேரையும் கவிழ்த்து போட சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி இப்படி செய்யலாமோ? ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இப்படி செய்யலாமோ?
ஆண்டவருடைய வார்த்தை என்னதோ அதை செய்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமை. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்று எரேமியா மூலம் எச்சரித்த தேவன் இன்று தேசத்தை குறித்து சபைகளை பார்த்து எச்சரிக்கிற வார்த்தை என்னவென்றால், ஆமென். அன்று எரேமியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்த தேவன் இன்று ஆண்டவராகிய தேவன் சபைகளை பார்த்து தேசங்களை பார்த்து எச்சரிக்கிற வார்த்தை என்னவென்றால், அது எதற்காக எச்சரிக்கிறார்? வாசியுங்கள் 25:2-3. அதை தீர்க்கதரிசியாக எரேமியா யூதாவின் ஜனம் அனைத்துக்கும், பிரதான ஜனங்கள் அனைத்திற்கும், எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும், எருசலேமின் குடிகள் எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக அவர்களை நோக்கி ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13 துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வந்தோம். நீங்கள் கேளாமல் போனீர்கள். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கேளாமல் போனீர்கள். அதனால் திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை அவனோடு இருந்து பேசுகிறது. இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரித்த, மனம் திரும்ப சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் ஆண்டவராகிய தேவன் எரேமியாவோடு இருந்து என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25 26 வாசித்தான். 26:2-3 வாசி பாபம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற. இல்ல, 25:2-3 தான். பாருங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25:15-16 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகளுக்கு குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்திகட்டும் போகும்படிக்கு இந்த உக்கிரமான மதுபானம் நிறைந்த பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவங்களுக்கு குடிக்க கொடுன்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எரேமியா மூலமாக கொடுத்த எச்சரிப்பை, மனம் திரும்புங்கள், உங்கள் இட்கட்டில் இருந்து விடுதலை பெற, உங்களுடைய பாடுகளில் இருந்து விடுதலை பெற மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் கொடுத்த எச்சரிப்புக்கு மனம் திரும்பாததுனால ஆண்டவர் திரும்ப எரேமியாவோட சொன்ன வார்த்தையை காதுள்ளவர்கள் கேட்க கடவுது. காதுள்ள நமக்கெல்லாம் ஒரு நிசாரம். தேவனுடைய ஆலயம் என்ன ஒரு நிசாரம், தேவனுடைய ஆராதனை என்ன ஒரு நிசாரம், ஆண்டவருடைய துதி என்ன ஒரு நிசாரம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு வைத்து உலகத்தின் பாடுகள் உலகத்தின் கவலைகளை நம் இருதயத்தில் நினைத்து ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய வசனத்தையும் புறந்தள்ளுகிற கயவர்களும் கயவத்திகளும் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறார்கள். தேசத்தில் அநேக திருச்சபைகள் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் கண்டித்தோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் அவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார். இப்படி மனம் திரும்பாதவர்களை கவிழ்த்து போட சொல்லுகிறார். ஆமென். அவர்களை கவிழ்த்து போட வேண்டும், அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும். அவர் என்னுடைய உடன்படிக்கைகளை செய்ய மாட்டார்கள், என் உடன்படிக்கையை தாமதப்படுத்தி கொண்டு வருவார்கள், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட மாட்டார்கள், மனவாட்டியாக எனக்கு ஆயத்தப்பட மாட்டார்கள், இவர்களை கவிழ்த்து போடுங்கள் என்று எரேமியாவோடு சொன்ன வார்த்தையை இன்று இந்த தேசத்தின் திருச்சபைகளுக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். மது நிறைந்த
அந்த உபத்திரவம் நிறைந்த பாத்திரத்தை குடிக்க குடி என்று எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன வார்த்தையே இன்று நம்முடைய திருச்சபைகளை பார்த்து ஒரு திருச்சபையில் அநேக திருச்சபைகளை பார்த்து தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை இது தேவ தூதனோடு கொடுக்கிற கட்டளை இது ஆமென் விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமே முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே விசுவாசிக்காதவர்களும் ஒரு அல்லேலூயா சொல்லாதீர்கள் பாப்போம் ஹalleluya ஹalleluya ஒரு சிலர்கள் அப்படியே மாத்தி மாத்தி கை உயர்த்தினா என்ன குறப்பினோம் பச்சை மரத்துக்கு மூட்டில எப்படி பச்சை மரத்துக்கு மூட்டில கொண்டு வச்சிருக்கிற விக்கிரத்தை போல இப்படி இருக்கிறவர்கள் ஒரு காரியம் செய்தால் நலமா இருக்கும் ஒருவர் கண்ணை பொத்தி கொண்டிருந்தால் ஒருவர் காதை பொத்து கொண்டிருந்தால் ஒருவர் வாயை பொத்து கொண்டிருந்தால் குரங்குகளைப் போல இருப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடாய் தருகிறார் ஆமென் ஹalleluya ஹalleluya கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா சொன்ன பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக சொல்லாத பிள்ளைகளையும் டபுள் மரங்காக உபத்திரவத்தின் பாத்திரத்தை தருவாராக ஆமென் ஹalleluya 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 உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியா சொல்லலாமே பதினஞ்சாவது வசனத்தை வாசி பதினாறாவது வசனத்தை வாசி பதினேழாவது வசனத்தை வாசி இருபத்தஞ்சு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என்னை நோக்கி என்னை நோக்கி நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்கள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி பொத்தி கட்டு போகும்படிக்கு இந்த உபத்திரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லோருக்கும் அதிலே கொடுக்க கூடு என்றார் அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் கொடுக்க கொடுத்தேன் ஆமென் ஆமென் பரவாயில்ல துதிக்கலையா பரவாயில்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலையா பரவாயில்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காத்திருப்பு கூட்டத்துக்கு வரலையா பரவாயில்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒன்னாம் தேதி கூட்டத்துக்கு வரலையா பரவாயில்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒன்னாம் தேதி கூட்டத்துக்கு வந்தது நிமித்தம் புதன்கிழமை கிடைக்க வேண்டிய மகிமையை பரலையா இல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உபவாச கூட்டத்தில் வரலையா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சாட்சி சொல்லலையா பரவாயில்ல அதுதான் நான் இப்ப கடைபிடிச்சுட்டே இருக்கிறேன் பரவாயில்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பைபிளை படிச்சலையா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் படிச்சியலா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதிகாலை ஜெபம் செய்யலையா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உபத்திரவத்தின் பாத்திரத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பினால் உங்கள் குடும்பங்களுக்கு நலமாயிருக்கும் உங்க தேசங்களுக்கு மனமாயிருக்கும் ஆமேன் ஆமேன் ஹalleluya 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 எரேமியா சொல்றான் கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி நான் கொடுத்தேன் அத்தனை ராஜாக்களுக்கும் அத்தனை தேசத்திற்கும் அத்தனை குடிப்பிள்ளைகளுக்கும் அத்தனை இந்த தேசத்தின் ஜனங்களுக்கும் கொடுத்தேன் என்று ஆண்டவராகிய தேவனை பார்த்து சொல்லுகிறார் ஆமேன் ஆமேன் ஆண்டவனுடைய தண்டனை அவர்களுக்கு கிடைக்க பெறுகும் மட்டும் பாவத்தை செய்ய ஜபத்தை செய்ய விடாமல் உபத்திரவத்தை செய்து அக்கிரமத்தை செய்து பெருக பண்ணுகிற தேவன் என்பதையும் மறந்துவிடக் கூடாது ஏனென்றால் ஆண்டவராகிய தேவனை இனி ஒரு தடவை உன்னை சிலுவையில் அறையக்கு ஆண்டவரை சிலுவை அறையக்கு நீ ஒப்பு கொடுக்காத ஏனென்றால் அவர் ஒரு தடம் சிலுவையில் மரிச்சார் உன் பாவத்தை சுமந்தார் அக்கிரமத்தை சுமந்தார் உன் பாவத்தை மன்னிச்சார் அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து வச்சிருக்கிற நீ மறுபடியும் 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 ஆண்டவரை ஆராதிக்காமல் ஆண்டவரை துதிக்காமல் ஆண்டவரை கனப்படுத்தாமல் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்யாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நறுமண தைலத்தை போல உன்னுடைய விண்ணப்பங்கள் கொர்நேலியுக்கு விண்ணப்பத்தை விண்ணப்பம் பரலோகத்தில் எட்டினது போல் எட்டாமல் மறுபடியும் மறுபடியும் நீ விழுந்து போறேன்னா உபத்திரவத்தின் பாத்திரம் நீ குடிக்க ஆண்டவர் தூதன் வச்சு உனக்கு தருவார் விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமே முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே முழு பலத்தோடு அல்லேலூயா சொல்லலாமே
ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ரட்சிப்பு அடைந்து தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தேவனோடு ஒருமித்த கருத்தோடு போகாமல் கோபமும் வெறுப்பும் வெறுப்பும் பொறாமையும் எரிச்சலும் பொல்லாப்பும் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஐயோ, அவர்கள் உபத்திரவம், அவர்கள் மரணம், அவர்களுடைய இக்கட்டின் மதுபானம், மதுபானத்தை விரித்து கொண்டு தன்னை அறியாமல் தள்ளாடி தளர்ந்து விழுந்து போகிற சூழ்நிலையில உங்களை நடத்த ஆண்டவராகிய தேவன் தூதர்களை ஏற்படுத்துகிறார். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27-30. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27-30. நீங்கள் குடித்து வெறித்து வாந்தி பண்ணி நான் உங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தாலே எழுந்திராதபடிக்கு விழுங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று நீ அவர்களுக்கு சொல்லு. ஆமென். எப்படி ஒரு குடிகாரன் குடிச்சு போதங்கெட்டு மதிகெட்டு ஓடல்ல பைக்கிலேருந்து விழுந்து செத்து போகிறானோ, அதே போல உன்னுடைய பாவங்களை நீ குடித்து மதிக்கெட்டவர்களாய் இருந்து மானங்கெட்டவர்களாகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலம் பண்ணுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எப்போது ஆராதனையை புறந்தள்ளுகிறீர்களோ, எப்போது ஆண்டவருடைய ஓய்வு நாளை புறந்தள்ளுகிறீர்களோ, எப்போது ஊழியக்காரனை புறந்தள்ளுகிறீர்களோ, ஃபர்ஸ்ட்ல நீ நினைக்கணும், இயேசுவை விட்டு நான் விலகிவிட்டேன் என்று உடனே தீர்மானிக்கணும். ஆமென். ஆண்டவர் ஆராதிப்பதற்கு ஒரு நேரம், இந்த நேரம் அந்த நேரம் என்று சொல்லுகிறது அல்ல, எந்த நேரமும் ஆண்டவரை ஆராதிக்கணும். எப்ப எல்லாம் நன்மை செய்தாரோ அப்ப எல்லாம் ஆராதிக்கணும், அப்ப எல்லாம் துதிக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறது. ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. 30வது வசனத்தை வாசி. ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் இல்ல 29வது வாசி. இதோ தீங்கை கட்டளையிட்ட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே எங்க தொடங்குவாராம், சபையில இருந்து தொடங்குவாராம். ஆமே. சும்மாலா துதிச்சிட்டு இருப்பினோம், பாடிட்டு இருப்பினோம், இருதயத்துல அடுத்தவங்களை பற்றி குற்றம் சொல்லிட்டு இருப்பினோம், அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருப்பினோம், பாஸ்டர் குறை சொல்லிட்டு இருப்பினோம், பாஸ்டர் வார்த்தை அங்க இருந்துதான், சபையில இருந்துதான் நியாய தீர்ப்பு தொடங்கும். வெளியில நினைச்சாத, சபைக்குள்ள திருச்சபைகளுக்கு உள்ள இருந்துதான் ஆண்டவர் நியாய தீர்ப்பை தொடங்குவார். வாசிக்க கேட்போம். இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும்போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ. ஆண்டவர் கேட்கிறார், துதிக்கிற பிள்ளைகளை கேட்கிறார், ஜெபிக்கிற பிள்ளைகளை கேட்கிறார். நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத உலகத்தில் உள்ளவர்களில் அன்பு வைத்து ஆண்டவருடைய நாமத்தை புறந்தள்ளு, ஆண்டவருடைய சமூகத்திலே நாமம் தரிக்கப்பட்ட தேசத்திலே மணவாட்டி சபையிலே வந்திருந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருதயத்தில் ஒரு சிந்தனையும் இருதயத்தில் ஒன்றும் ஆடம்பரமான வாழ்க்கையும் ஐக்கியத்தனங்களையும் வைத்திருந்தால் ஆண்டவராகிய தேவன் நாமம் தரிக்கப்பட்ட தேசத்திலே சபையிலே தண்டனையை தொடங்கும் போது நீ தப்புவிப்பாயோ. அது ஒருபோதும் நடக்காத காரியம். ஆமென். தப்புவிக்கப்பட முடியாது. பாசி அடுத்த வசனம். நீங்கள் தப்புவதில்லை, நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் தப்புவிப்பீர்களோ. நீங்கள் தப்புவதில்லை, நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹாலேலூயா. ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தை, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக தான் இந்த வார்த்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லு. சபையை பார்த்து, திருச்சபையை பார்த்து, தேசங்களை பார்த்து, திருச்சபைகளை பார்த்து கூற சொல்கிறார். இந்த வார்த்தையை காதுள்ளவர்கள் கேட்க கடவுது. இந்த வார்த்தைகளை எத்திசையில் இருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் மனம் திரும்புங்கள்.
Amen. அதனால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீக்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாம்பரத்துக்கு விரோதமாய் கர்ச்சிக்கவே கர்ச்சித்து ஆலயம் மிதிக்கிறது போல ஆர்ப்பரித்தது போல பூமியினுடைய எல்லா குடிகளும் விரோதம் குடிகளுக்கு விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல்ல சொல்லுகிறார். அமேன். இந்த வசனம் புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லலாம். ஒரு விஷயம் கூட வாசி. ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாவரத்துக்கு விரோதமாக கர்ச்சிக்கவே கர்ச்சித்து ஆலயம் மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல ஆலயத்தில் மிதிக்கிறவர்களை போல மிதித்து ஆர்ப்பரிக்கிறவர்களை போல எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல்ல சொல்லுகிறார். காது உள்ளவர்கள் கேட்க கடவது. காது உள்ளவர்கள் கேட்க கடவது. அமேன், அமேன், அமேன். நான் சொல்லுகிறேன் என்று நீ விசுவாசித்தால் நீ செவிடு போல இரு. செவிட்டு திறன் படைத்தவர்களைப் போல இரு. இல்லை, ஆண்டவர் என்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீ விசுவாசித்தால் செவி கொடு. கர்த்தர் உன்னை மனம் திரும்புவதற்கு ஏற்பாடு செய்வார். ஆமென். 25வது அதிகாரம் 34லிருந்து 36 வரை. மேய்ப்பர்களே அலறுங்கள். திருச்சபையின் மேய்ப்பர்களே, திருச்சபையின் ஊழியக்காரர்களே, திருச்சபையின் தீர்க்கதரிசிகளே, திருச்சபையின் அப்போஸ்தலர்களே, திருச்சபையின் மேய்ப்பர்களே, திருச்சபையின் போதர்களே, அலறுங்கள். உங்களுக்கு இதே வார்த்தை தான் தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய தேவன் சொல்ல சொல்லுகிறார். ஆமென். வாசி. மேய்ப்பர்களே அலறுங்கள். மந்தையில் பிரஸ்தானமானவர்களே, மந்தையில சபையில பிரஸ்தானமானவர்களே, சாம்பலில் புரண்டு கதறுங்கள், அலறு புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு புறந்தள்ளின, அதாவது ஊழியக்காரர்களே, இல்ல மந்தையில சபையில பேர் பெற்றவர்களே, அலறுங்கள், கதறுங்கள். ஆண்டவர் சங்கரிக்க முன்னால், ஆண்டவர் நிர்மூலமாக்க முன்னால், குடும்பத்தில் சமாதான கேடு உண்டாகும்படியான மது பாத்திரத்திற்கு ஒத்த பொல்லாப்பை செய்வதற்கு முன்னால் மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாசி. எத்தனாவது வசனம்? 34. அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தானமானவர்களே, சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும், நீங்கள் வெட்கப்படவும், வெட்டப்படவும், சிதறடிக்கப்படவும், உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரத்தில் பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள் என்று கர்த்தர் திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை, ஊழியக்காரங்களை, மேய்ப்பர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை, போதர்களை பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிறார். மூப்பர்களை பார்த்து எச்சரிக்கிறார். அதுதான் சபையில பிரதானமானவர்கள் எச்சரிக்கிறார். மனம் திரும்ப மனதாயிருந்தால் மனம் திருங்கள். கர்த்தர் தேசத்துக்கும் திருச்சபைகளுக்கும் சொல்லுகிற வார்த்தையை காதுள்ளவன் கேட்க கடவன். வாசி 35. மேய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தானமானவர்கள் தப்பித்துக் கொள்கிறதற்கும் இடையிறாது, தரமாட்டா. அதுதான் உபத்திரவத்தின் பாத்திரத்தை உனக்கு குடிக்க தருகிறது. செழுமையா இருக்கும், உற்சாகமா இருக்கும், கொண்டாட்டமா இருக்கும், வருமானம் இருக்கும், பணம் இருக்கும், செழிப்பு இருக்கும், ஆஸ்தி இருக்கும். நீயோ ஓடி ஒளிவதற்கு இடம் இல்லாமல் இருக்கும் என்று கர்த்தர் தேசத்து ஜனங்களையும் திருச்சபைகளின் ஜனங்களையும் பார்த்து எச்சரிக்கிறார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாசி 36. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம், பாழாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும், மேய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும், மந்தையில் பிரஸ்தானமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் காத்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலிலே சங்காரமாயின. நீ காத்திருந்த ஸ்தலம் உன் வீடாயிருக்கலாம், உன் சபையாயிருக்கலாம், எந்த இடமாயிருக்கலாம், அது நீ தாம்பரித்த இடம்
அது நிர்மூலம் கெட்டு போய்விடும். அமேன். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஹாலேலூயா சொல்லலாமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. எதற்காக இந்த சபைக்கும் தேசத்து திருச்சபைகளுக்கும் தேசத்து குடிகளுக்கும் ஆண்டவர் தருகிறார் என்றால், வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:8. சகல ஜனங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் சொல்ல சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவரை பிடித்து நீ சாகவே சாக வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென் ஆமென். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆண்டவர் இப்படி எச்சரிக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத நீ பயப்படாத நீ பயப்படா. மத்தேயு 10:28 ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 10:28. ஆத்மாவை கொல்ல ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் வல்லவர்களாய் இராமல் வல்லவர் வல்லவராய் இராத சரீரத்தை மாத்திரம் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு கொல்லுகிறவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். சரீரத்தை மட்டும் கொல்லுகிறவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உனக்கும் எனக்கும் தருகிற தைரியம், உனக்கும் தருகிற உனக்கும் தருகிற வார்த்தை. ஒருவேளை நீங்கள் இன்று கடினமான வார்த்தை என்று என்னை ஏசியர் ஏசலாம், இல்ல என்னை குற்றப்படுத்தலாம், எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேசத்தில் குடிகள் என்னை குறை சொல்லலாம், எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏனென்றால் வாசிக்க கேட்போ மத்தேயு 10:28 ஒரு விசை கூட. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் ஒருவேளை என்னை கொல்வதற்கு சரீரத்தில் கொல்வதற்கு அதிகாரம் படைத்தவர்களாய் இருக்கலாம், என் ஆத்மாவை கொல்வதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. மத்தேயு 28 மத்தேயு 28 18 19 20 வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய யார் விரிக்க முடியும்? நாதா உந்த அன்பில் இருந்து தேவா யார் விரிக்க முடியும்? நாதா உந்த அன்பில் இருந்து தேவா என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராக யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராக யார் இருப்பார்? மகனே நீ தந்தீரையா மச்சானத்தையும் தருவீரையா? மகனே நீ தந்தீரையா மச்சானத்தையும் தருவீரையா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்த அன்பில் இருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா உந்த அன்பில் இருந்து தேவா? தெரிந்து கொண்ட உம்மகன் குற்றம் சாட்ட யார் இயலோ? தெரிந்து கொண்ட உம்மகன் குற்றம் சாட்ட யார் முடியோ? நீதிமானாய் ஆக்கிவிட்டு தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானாய் ஆக்கிவிட்டு தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. யார் பிரிக்க முடியும் நாதா உந்த அன்பில் இருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்த அன்பில் இருந்து தேவா? நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமா? நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமா? அன்பு கூர்ந்த
என் கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன் அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன் யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நன்மையிலிருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நன்மையிலிருந்து தேவா வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமா வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமா பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமையோ பிரித்திடுமா பகைமைகளோ பழி சொல்லோ பொறாமையோ பிரித்திடுமா யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நன்மையிலிருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நன்மையிலிருந்து தேவா இப்படி வைராக்கியமாக ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கைக்கும் ஒரு சத்துணவு கைக்கும் நீ விட்டு கொடுத்து ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டா யார் வேண்டும் நாதா உம்மந்தல்லவோ எது வேண்டும் நாதா உம்மந்தல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம்மந்தல்லவோ இப்படி வைராக்கியமாய் உலகத்தை பார்க்காம உலக நிந்தனையை பார்க்காம உலக மனுஷரை பார்க்காம இயேசு எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் மகிமையாக பாதுகாக்க போகிறார் ஆமே ரோமர் 8வது அதிகாரம் ரோமர் 8 28-ல் இருந்து 33 வரை வாசிக்க கேட்போம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான் ஆக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் இவைகளை குறித்து நாம் என்ன செல்வோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் ஆமே அப்படியே எலும்பி முழங்கால் போட்டு ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேரா திருப்பி ஆண்டவரை பார்த்து சொல்லு உம்முடைய அன்பில் இருந்து நீர் அழைத்த தேவன் நீர் தெரிந்து கொண்ட தேவன் உம்முடைய அழைப்பு கண்டு பயந்து ஓடி 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 ஒளிச்சு கொண்டிருக்கிற ஆத்துமா அல்ல இந்த ஆத்துமா உம்முடைய அழைப்புக்காக உம்முடைய வார்த்தைக்காக வைராக்கியமா நீர் சொல்லுகிற வார்த்தையை தேசங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் சொல்லிக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஓடி ஓடுகிற கூட்டம் இல்ல ஊழியத்தை கண்டு பயந்து ஓடி ஒழிகிற கூட்டம் இல்ல இந்த கூட்டம் ஊழியத்தை வைராக்கியமாக ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு செய்ய மனமடிவைந்து வெக்கப்பட்டு இல்லைங்க நம்முடைய சுதந்திரம் கெட்டுப்போயிரும் நம்முடைய ஆடம்பரம் கெட்டுப்போயிரும் நம்முடைய நகைகள் கெட்டுப்போயிரும் நம்முடைய பொண்ணுகள் கெட்டுப்போயிரும் இல்லை உலக ஆஸ்தி நமக்கு கிடைக்காது என்கிற பாரத்தோடு கவலையோடு உன்னுடைய ஊழிய அழைப்பை உன்னுடைய ஊழிய தெரிந்து கொள்ளுதலை அப்போஸ்தலனாக இல்லை தீக்கத்தரிசியாக மேப்பனாக இல்லை போதகனாக இல்லை சுவிசேஷனாக அழைக்கப்பட்டிருக்கிற நீ ஆண்டவரை விட்டு ஓடுகிறாய் என்றால் உனக்கு இனி உபத்திரவத்தின் தத்தளிப்பின் பாத்திரத்தின் மதுதான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம்மந்தல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ
எதுவேண்டும் நாதா உமன்பல் ஆமென் பாலாகும் லோகம் வேண்டாமையா பாலாகும் லோகம் வேண்டாமையா வீணான வார்த்தை வெறுத்தேனையா வீணான வார்த்தை வெறுத்தேனையா யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ பேர் புகழ் கல்வி அழியாததோ உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ பேர் புகழ் கல்வி அழியாததோ பின்னேன் கேட்டு இக்கேள்வியை பின்னேன் கேட்டு இக்கேள்வியை பதில் என்ன சொல்வேன் நீரே போதும் பதில் என்ன சொல்வேன் நீரே போதும் யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ சித்தின்பமோகம் சீக்கிரம் போ பேரின்பநாதா நீர் போதாதா சிற்றின்பமோகம் சீக்கிரம் போ பேரின்பநாதா நீர் போதாதா யார் வேண்டும் என்று என் கேட்டியோ யார் வேண்டும் என்று என் கேட்டியோ எங்கே நான் போவேன் உம்மை அல்லா எங்கே நான் போவேன் உம்மை அல்லா யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமன்பல்ல என்னை தள்ளினால் எங்கே போவே அடைக்கலம் ஏது உம்மை அல்லா என்னை தள்ளினால் எங்கே போவே அடைக்கலம் ஏது உம்மை அல்லா கல்வாரியின்றி கதியில்லையே கல்வாரியின்றி கதியில்லையே கர்த்தரின் பாதம் சரணடைந்தேன் கர்த்தரின் பாதம் சரணடைந்தேன் ஆண்டவர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் பாதத்தில் சரணடைந்து உனக்கு தந்த அழைப்பு உன்னை தெரிந்து கொண்ட விதத்தில் நீ அழைக்கப்பட்ட விதத்தில் உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு நீ ஆயத்தப்படாவிட்டால் நிச்சயமாகவே உபத்திரவத்தின் வண்டலான மது போதைக்கு ஒத்ததான உபத்திரவத்தின் பாத்திரம் உபத்திரவத்தின் காரியம் உபத்திரவத்தின் வேலை உபத்திரவத்தின் ஆசீர்வாதம் உபத்திரவத்தின் மகிமை உனக்கு உண்டாகும். அதனால் நிர்மூலமாகி நீயும் உன் குடும்பத்தாரும் ஆண்டரை விட்டு அகன்று போகக்கூடிய ஆண்டருடைய அன்பை விட்டு அகன்று போகக்கூடிய தேவனுடைய கரத்தினால் இந்த உபத்திரவத்தின் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய உபத்திரம் உனக்கு உண்டாகும் என்று ஆண்டவராகிய தேவன் இன்று உன்னை குறித்தும் திருச்சபையை குறித்தும் இந்த தேசத்தின் திருச்சபைகளை குறித்தும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். மனம் திரும்ப மனதிருந்தால் மனம் திரும்பு, செவி கொடுக்க செவி இருந்தால் செவி கொடு. உன் இருதய கதவின் பக்கத்தில் வந்திருந்து கர்த்தர் தட்டுகிற சத்தத்தை நீ கேட்டு கதவை திறந்தால் அவர் உன்னோடு சேர்ந்து வந்திருந்து அருமையாக புசித்து குடித்து திருப்தியாயிருப்பார் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசித்தவர்கள், ஆண்டவரே நான் உமக்கு சரணடைகிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை ஏன் எங்களுக்கு தந்தீரப்பா? நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை உம்முடைய சத்திய வசனத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும்
ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் பாப்போம். சொல்வீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை இரக்கத்தோடு மன உருக்கத்தோடு அவருடைய இரத்தத்தினால் ஒரு விசை கூட கழுவி உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமாண்டவரே, நீர் அவர் வைக்கிறபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மனம் திரும்புவதற்காக இந்த வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் மனம் திரும்ப மனதாயிருந்தால் மனம் திரும்ப நிற்கிறவை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உலகத்தில் நாங்கள் செல்லுகிறோம், உலகத்தின் அக்கிரமத்திலே செல்லுகிறோம், அநியாயத்தில் செல்லுகிறோம். ஆனால் உமது அபிஷேகம் எங்களை பாதுகாக்கட்டும், உமது அபிஷேகம் எங்களை காத்து கொள்ளட்டும். கூட இருங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க, எல்லாவித நன்மைகளும் புசிக்க கிருபை செய்யுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, திருமண தடைகளை மாற்றி பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுங்க, எல்லாவித நன்மைகளையும் நீங்க புசிக்க செய்யுங்க. ஆண்டவரே என்று கூப்பிட்டு உம்முடைய பரத்தில் கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் நீரூற்றை பெற்றுக்கொண்டு உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மகிமை நிறைந்தவர்களாய் விளங்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க. அடியே நீ உமது கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். எல்லா துதியும் கனமும் என் அப்பா ஒருவருக்கே, மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.